Hi, hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பாலியோட கண்டினியூஷன் வீடியோஸ் தான் பார்க்க போறோம். லாஸ்ட்டா பாத்தீங்கன்னா பாலியோ டே 19 ஓட வீடியோஸ் தான் உங்களுக்கு அப்லோட் ஆயிருக்கும். அதுக்கு அப்புறம் நான் டயட் கண்டினியூ பண்றதால என்ன கூட உங்களுக்கு தெரியாது இல்லையா? ஆனா நான் டயட் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு ஃபியூ டேஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம டயட் வந்து முடிய போகுது. அதோட டே 20 அண்ட் 21 ஓட வீடியோஸ் தான் நீங்க பார்க்க போறீங்க. பட் இன்னைக்கு ரெசிபீஸ் ஃபுட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சேஞ்சா இருக்கும். அது என்னன்னு நாங்க வீடியோக்குள்ள வாங்க நான் சொல்றேன் கண்டிப்பா. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போதான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் வந்து டே 20, டே 19 வரைக்கும் உங்களுக்கு அப்லோட் ஆகிருக்கும் இல்லையா? டே 20 அன்னைக்கு நான் மார்னிங் வந்து வெயிட் செக் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 88.5 தான் இருக்குது எனக்கு வீடியோ வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா. நம்ம வந்து 15th டே வெயிட் ரிசல்ட்டே வந்து நான் வந்து உங்களுக்கு 89 போட்டிருந்தேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு வெயிட் வந்து ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை. 3 டேஸாக வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ரேஷியோஸ்லேயே காட்டிக்கிட்டு என்னன்னே தெரியல, வெயிட் ஒரு ஆசலேஷன்லேயே இருந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்து இன்றைக்கி நார்மலாக வந்து பாலியோலேயே எக் டயட் ஃபாலோ பண்ணலான்னு எடுக்கிறேன். ஸோ டே 20 வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து எக்கு வந்து எக்கோட கொஞ்சம் தக்காளி தொக்கு வந்து செஞ்சு நான் எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்ருக்கேன். பாலியோவில் வந்து எக் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எக்கு நம்ம எடுக்கலாம் இல்லையா? அதை வந்து நான் ஃபுல் டைமாக எடுக்கிறேன். அது ரொம்ப நாளைக்கெலாம் இல்லை, 1 or 2 டேஸ் தான் எடுக்கிறேன். ஸோ அதோட வீடியோஸ் தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா பாயில்டு எக்கும் தக்காளி தொக்கும் எடுத்தேன் இல்லையா. லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முட்டை போட்டு ஒரு மாதிரி பெரட்டல் மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறனால நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம் தாளிப்புக்கெலாம் அப்படின்னு ஒரு பட்டை மட்டும் போட்டுட்டு கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணி நான் செஞ்சேன். இது கூட வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஆனியன் டொமேட்டோ மட்டும் போட்டுட்டு மசாலா வந்து நம்மக்கிட்ட இருக்க எல்லா மசாலாஸுமே நான் யூஸ் பண்ணேன். இது வந்து நான் வந்து இது ரெசிபி இருக்கான்லாம் தெரில, நான் ஜஸ்ட்டு நான் சும்மா ட்ரை பண்ணது தான். சும்மா மிளகாத்தூள், அப்புறம் வந்து மல்லித்தூள், கரம் மசாலா, உப்பு, மஞ்சத்தூள் எல்லாமே நான் போட்டிருந்தேன். இதில் இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நார்மலாக எப்போவுமே மசாலா வந்து அந்த பச்சை வாசனை போகும் இல்லையா, அந்தளவுக்கு நம்ம நல்லா பரட்டி விட்டுட்டு நல்லா இது கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகட்டும், நல்லா அதோடய காரத்தன்மையெல்லாம் போய் நான் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பாயில்ட் எக் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கும் பார்த்திங்கன்னா பாயில்ட் எக்கு தான், நான் வந்து வேறு எதுவுமே ஆட் பண்ணலை. இது வெயிட்டு வந்து எதனால் ஆசலேஷன் ஆக்சுவலி கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா வந்துட்டு டயட் வந்து கரெக்டாக தான் போய்கிட்டு இருக்கு, ஆனால் வந்துட்டு எதனால் அப்படி நடக்குது அப்படின்னே தெரியல. ஸோ அதனால் சரி ஓகே எக் டயட் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறனால மூணு வேளையும் எக் தான் நான் ட்ரை பண்ணுறேன் இந்த டேஸில். ஸோ அதோட இந்த 2 டேஸ் தான் உங்களுக்கு கரெக்டாக 2 டேஸ் தான் அந்த 3 வேளை எக் எடுத்தேன். அந்த 2 நாளும் நான் உங்களுக்கு இந்த வீடியோஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதை சும்மா அப்படி ஒரு பெரட்டு பரட்டிட்டு இதை கொஞ்ச நேரம் நீங்கள் அடுப்பில் எப்படி விட்டுருந்தீங்கன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் ட்ரையாக கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி உங்களுக்கு வரும். அந்த மாதிரி வர ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சமாக நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சும்மா ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி நினைக்கிறேன். அந்த தண்ணியை நல்லதே எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இதுக்கு வந்து எக் வந்து நான் பாயில் பண்ணி தான் போட்டேன். நீங்கள் வந்து நம்ம உடச்சி ஊற்றி கூட நீங்கள் அப்படி கூட எடுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 7 எக் எடுத்தேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா. அதை 2 கட் பண்ணி இதோட மிக்ஸ் பண்ணி விடுங்க. மஞ்சக்கரு உடஞ்சிரும் அப்படின்லாம் எதுவுமே இல்லை, நல்லா தான் இருந்தது. மஞ்சக்கருவில் எதுவுமே உடையலை, அதனால் நீங்கள் யோசிக்காமே பரட்டலாம். இது டேஸ்ட்டுமே நல்லா இருந்தது, சும்மாலாம் சொல்லக்கூடாது, நல்லா டேஸ்ட் நல்லா இருந்தது. இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து இதையுமே ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா அந்த எக்கு அந்த மசாலாலாம் ஸ்ப்ரெட் நல்லா செட் ஆகிற அளவுக்கு குக் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஓரளவுக்கு நல்லா குக் ஆகிடும். ஒரு 2-3 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நல்லாவே இந்த மாதிரி செட் ஆகிடும். இந்த டைமில் வந்து நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் கொஞ்சம் பெப்பர் பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டில். அப்புறம் இதே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நம்மளோட லஞ்ச் வந்து ரெடி. நான் வந்து லஞ்சுக்கு வந்து இதில் வந்து 3 எக் எடுத்துக்கிட்டேன். இது வந்து நான் 2 பேருக்கு சேர்த்து செஞ்சேன். ஸோ அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ண விட்டுட்டு நீங்கள் இறக்கிடலாம். இப்போ இதில் வந்து 3 நேரமும் நம்ம வந்து எக் மாதிரி நான் எடுக்க போகிறேன். ஸோ இது வந்து ப்ராப்பரான எக் டயட்டானா அப்படி கிடையாது. ப்ராப்பரான எக் டயட்டில் வந்து வெறும் பாயில்டு எக் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்து சாப்பிடணும். இந்த மாதிரி மசாலாஸ் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. நம்ம பாலியோலேயே வந்து எக் எப்படியெல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் நான் பண்ணி காட்டுறேன். இது வந்து சாப்பிடும்போது இப்போ மார்னிங் நம்ம ஒன்று சாப்பிட்டோம், இப்போ ஆஃப்டர்நூன் ஒன்று சாப்பிட்றும்போது நமக்கு எக் வந்து போர் அடிக்காமல் போகும். ஏன்னா எக் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நம்ம ஒரு 2 நேரம் எடுத்தோன்னா 3வது நேரமே நமக்கு வந்து ஒரு மாதிரி சளிப்பாயிரும், என்னடா இது எப்படிடா சாப்பிட்றதுங்கிற அளவுக்கு சிலருக்குலாம் வாமிட்டிங் சென்சேஷன் கூட வரும். ஸோ நான் அதனால் அந்த மாதிரி ப்ராப்பரான எக் டயட்லாம் போகலை. நான் பாலியோ நம்ம கண்டினியூ பண்ணுறோம். பாலியோவில் இந்த எக் எப்படி இருக்கலாம், இது எதுக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய வெயிட்டில் வந்து ஆசலேஷன் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ நான் 30 டேஸில் நான் ஒரு கோல் வச்சுருக்கேன். அந்த கோல் எனக்கு ரீச் பண்ணுங்கிறதுக்காக நான் என்னோடய பர்சனலாக நான் வந்து ட்ரை பண்ணி அதோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து லஞ்ச் வந்து ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு. இதை தான் நான் இன்றைக்கி நைட்டுக்கு டின்னர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எனக்கு ரொம்ப ஹெவி பசி இல்லை, அதனால் நான் சும்மா ஹாஃப் பாயில் மட்டும் எடுக்கலாம் அப்படின்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் ஒரே ஒரு எக்கில் மட்டும்தான் எடுக்கிறேன். ஏன்னா வந்து எனக்கு பசிச்சதுனா இன்கேஸ் நடுவில் பசிச்சதுன்னா நம்ம க்ரீன் டீ ஆர் ஹாட் வாட்டர் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து ஒரே ஒரு ஹாஃப் பாயில் மட்டும் போடுறேன். ஏன்னா எனக்கு வந்து ஹாஃப் பாயில் அந்தளவுக்கு சாப்பிட பிடிக்காது. பட் ஆனால் மார்னிங் வந்து நம்ம பாயில்டு எக் எடுத்தோம்ல, அதனால் வந்து நைட்டுக்கு அதிகம் வேண்டாம் அப்படிங்கிறனால நான் விட்டுட்டேன்.
நீங்கள் ஆஃப் பாயிலேருந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே நிறைய பேருக்குலாம் போட தெரியாது இல்லையா, ஏன்னா அது கரெக்டாக எடுக்க வராது. அதுக்கு என்னென்னா நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி பேனில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் தோசைகள் யூஸ் பண்ணாலும் சரி, ஆர் தவா யூஸ் பண்ணுறீங்க, இல்லை வேறு ஏதாவது பேனில் போடுறீங்க அப்படின்னா கூட நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பக்கமாக உடச்சி ஊற்றிட்டு இந்த மாதிரி போட்டுட்டு இதை வந்து சிம்மில் வச்சுருங்க. நீங்கள் எப்போ எக்கை வந்து அடுப்பில் ஊற்றுறீங்களோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு 2-3 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா அடியில் அதுக்கு ஒரு கிரிப்பு கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா அது உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ இனிஷியலாக பழகிற பிகினர்ஸ் எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டம்தான், எக் டயட்டும் சரி ஒரு ஹாஃப் பாயிலுமே சரி. ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயம், நீங்கள் போக போகவே கொஞ்சம் கற்றுக்கலாம். இதில் நான் யூஸ் பண்ண ஆயில்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோகோனட் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து டயட்லேருந்து ஸ்கிப்பே ஆக கிடையாது, நான் வந்து ஃபுட்டோட இதை மட்டும் தான் மாற்றிருக்கேனே தவிர மற்றபடி வந்து ஆயில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோகோனட் ஆயில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம எடுத்து விட்டு பார்க்கணும். ஆஃப் பாயில் ஃபஸ்ட் டைம் போடுறவங்களுக்காக நான் சொல்கிறேன், இது எப்போவுமே பழகிறவங்களுக்கு இல்லை. இந்த மாதிரி அடியில் எடுத்துகிட்டு வந்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரி பக்கத்தில் பிளேட் வச்சு நீங்கள் எடுத்துடலாம். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உடையாம வந்துடும். ஸோ என்னோடய டின்னரும் முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து டே 21, இந்த நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு நான் வந்து முட்டை வந்து பொரியல் தான் எடுத்துக்கிட்டேன். பொரியல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 முட்டை இருக்கும், 3 முட்டையை மட்டும்தான் உடச்சி நான் வந்து கோகோனட் ஆயிலில் வேறு ஆனியன் மட்டும் யூஸ் பண்ணி ஆனியன் பெப்பர் பவுடர், வேறு எதுவுமே கண்டென்ட் எடுக்கலை. ஸோ இது நார்மலாக எல்லோரும் வீட்லேயும் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி தான் எடுத்துக்கிட்டேன். குவான்டிட்டி வந்து 3 எக் எடுத்திருக்கேன் மார்னிங். மீன்வாயில் நமக்கு பார்த்திங்கன்னா எனக்கு ஆஃப்டர்நூன்லாம் பசி இருந்துச்சு, அந்த மிட் டைம் சொல்லுவோம் இல்லையா மார்னிங் பிரஞ்ச் டைம்லலாம் வந்து கொஞ்சம் பசி இருந்துச்சு, அந்த டைமில் வந்து ஒரு பிளாக் காஃபி மட்டும் குடித்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு. இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஃபுல் பாயில் தான் போட போகிறோம். ஃபுல் பாயிலே எனக்கு கொஞ்சம் வெரைட்டியாக போடலாம் அப்படின்னு தோணுச்சு. இது மாதிரி நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை, ஃபஸ்ட் டைம் நானே ட்ரை பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம முட்டை உடச்சி ஊற்றிட்டு அதை அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் இந்த டைமில் வந்து அந்த முட்டை மேலே வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் மசாலா தூள்ஸ் நீங்கள் மிளகாத்தூள் சால்ட்டு பெப்பரு இது எல்லாமே போட்டு நீங்கள் ஆயில் ஊற்றி நம்ம பரட்டி போட்டுடலாம். அந்த மாதிரி போட்டிங்கன்னா இது டேஸ்ட் வந்து நல்லா இருந்தது. ஆக்சுவலி நம்ம எப்போவுமே முட்டையெல்லாம் அடிச்சு ஊற்று உள்ள வெங்காயத்தோட மிக்ஸ் பண்ணி அதை விட இது நல்லா டேஸ்ட் நல்லா இருந்தது. ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து இது திடீர்னு ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணி சாப்பிட்டேன் நான், இது வரைக்கும் சாப்பிட்டதில்ல, நல்லா இருந்தது. ஸோ டயட் எக் டயட் இருக்கீங்க, நீங்கள் பேலியோவில் எக் டயட் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் வந்து நல்ல வெரைட்டியாகவே கொண்டு போங்க. இப்போ நான் நேற்றுலேருந்து இந்த 2 டேஸ் தான் நான் எக் டயட் இருந்தேன். இந்த எக் டயட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் கொண்டு போகிறது எப்படி கொண்டு போகிறேன் அப்படின்னா ரொம்ப போர் அடிச்சிடக்கூடாது நமக்கு அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு போகிறேன். ஸோ அதோட அதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து இருந்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு டயட்லேருந்து நம்ம ஸ்கிப் பண்ண மாட்டோம். இப்போ நான் வந்து இந்த இன்னைக்கு வந்து லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 எக் எடுத்தேன். நான் அதுக்கு ஏன்னா வந்துட்டு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பசியாக இருந்தது, சரி 4 எக் எடுக்கலாம். அது வந்து நம்ம ஆம்லேட் மாதிரியோ இல்லை போடணும்னா கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ் போடலாம், இன்னும் 2 முட்டை போட்டு கொஞ்சம் பெருசாக கூட சாப்பிட்லாம். எனக்கு மதியம் கொஞ்சம் பசி அதிகங்கிறதுனால நான் கொஞ்சம் 4 எக்கில் போட்டுக்கிட்டேன். இதுதான் அவ்வளோதான், இதோட அவுட்புட் இப்படி தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி லஞ்சு எனக்கு ஓரளவுக்கு ஓவர் ஆகிடுச்சு. ஸோ நைட் டின்னர் பார்த்தீங்க அப்படின்னா எக் பர்ஜி அந்த ரெசிபி தான் நான் உங்களுக்கு தனியாக நான் ஷேர் பண்ணேன். இதோட ரெசிபி நான் ஃபுல்லாக ஷேர் பண்ணுவோம், இதை வந்து வீடியோவில் அட்டாச் பண்ண முடியாதுங்கிறனால தான் அன்றைக்கி நான் தனி வீடியோவே போட்டேன். ஸோ ரெசிபியோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், இது வந்து வீடியோ பார்க்காதவங்களுக்காக. இது வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே அப்படி தான், இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2 டேஸ் வந்து என்னோடய கம்ப்ளீட் ஆகுது எக் டயட்டில். எனக்கு எக் டயட்டில் என்னென்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாடி வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும் இதில் குட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா. ரெண்டாவது நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா பாடி ஃபுல்லாக சேவையாக வந்து நம்மளால வந்து எல்லாமே பார்க்க முடியல, செமையாக இருக்குது, எல்லா விட்டமின்ஸுமே நம்ம உள்ளே கொடுக்கணும். ஆனால் நம்ம அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வெறும் ப்ரோட்டீன் மட்டும்தான் உள்ளே எடுத்துக்கிட்டு இருக்கோம் இன்டேக்காக. அதனாலே என்னென்னு தெரியல, இதில் வந்து இந்த டயட்டோட உண்மையை சொல்லணும் அப்படின்னா வந்து நமக்கு பாடி ரொம்பவே டயர்டாக இருக்குது, ஏதோ ஒரு கிரேவிங் வருது. இப்போ 2 டேஸாக வந்து நம்ம எக்கே எடுத்துகிட்ருக்கோம் அப்படிங்கிறனால வேறு எதாவது சாப்பிட்லான்னு கிரேவிங் வருது. பட் பேலியோ நார்மலாக நம்ம அப்படி போனோம்னா நமக்கு அந்த கிரேவிங்ஸ் இருக்காது, ஹெட்ஏக்ஸ் இருக்காது, வேறு எந்த இஷ்யூம் இருக்காது. இதில் ஒரே ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடி லைட்டாக இருக்குது, வெயிட் லாஸ் சூப்பராக ஆகுது. ஸோ என்னோட எக் டயட் பார்த்திங்கன்னா இப்படி தான் போயிருக்கு. உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவை தெரியணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் வந்து உங்களை நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.